பாக்குறோம். பிரதீப் நீங்க அப்படியே பேக் கேட்டு வழியா போயிடுங்க, ஏன்னா கேட்ட போற சரியா. பிக் பாஸ்ல வந்து கமல் சாரை தூக்கிட்டு சிம்பு வரணும், மறுபடியும் வரணும், அவரு பிரதீப் மறுபடியும் வரணும். அவர் வந்து லாமினேஷன் பண்ணாங்க பிள்ளை, எல்லாரும் வச்சு செய்யணும். பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு படிப்பு தேவையில்ல, எனக்கு அது தேவையில்ல, இது தேவையில்ல, எனக்கு சுதந்திரம் தான் தேவைன்ட்டா, அது இந்த ஊர்ல இருக்க தேவையில்ல. ப்ரோ பிளடி காரம் வேலு எப்படி இருக்கீங்க? அடிபொலி, வேற லெவல்ல இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரோஹிணி தேட்டர்ல 4 மில்லியன் மேல போயிட்டு இருக்கு இனிமே உங்க வீடியோ. சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். நிறைய தடவை சொல்றா ஐசு நிக்சன் கிட்ட, அதெல்லாம் வந்து அந்த கமல் சார் காதல உழல. எலிமினேஷன் வந்து ஏதோ அசிங்கமா பேசிட்டான், பொம்பளை விஷயத்துல அப்படிலாம் பண்ணிட்டாங்க. பொம்பளை விஷயத்துல வந்து சத்தியமா சொல்றேன், இந்த காண்டு ஃபுல்லா கமல் சார் மேலதான். அவரு வந்து அந்த பொம்பளை விஷயத்த பத்தி அவரு சொல்லியிருக்கவே கூடாது ப்ரோ. அவரு வந்து நான் சொல்றதுன்னா, கமல் சார் வந்து அவரோட ஃபேமிலியில அவருக்கு லேடிஸ் விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கணும், அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து பிக் பாஸ்ல வந்து சிம்பு வந்து பண்ணார், சூப்பரா பண்ணார், சூப்பர் சூப்பரா பண்ணார் சிம்பு. அவரு பண்ண விட்டுருக்கணும், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அரசியல்ல போயிட்டு ஏதோ பண்ணணுன்றதுக்காக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த இடத்துல அவருக்கு அரசியல் அவருக்கு ஓட்டு உழுன்னு பாத்துனுக்கிறாரு. அப்படின்னா எங்க உழுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கு வந்து அவர் சொல்றாரு, ஓகே, ஃபர்ஸ்ட் இவரு பெண்களை வந்து மதிச்சிருக்காரா? ஓகே, இவர் வந்து நான் குழந்தைலேருந்து பார்க்குறேன், எல்லா படம் பார்க்கும்போது பான் வீடியோ மாதிரி தான் இவர் பண்ணிருக்காரு. எல்லா படத்துலையும் சாங்கில் இருந்து கொள்ள வரையும் எல்லாமே அதை பார்த்து நாங்கள் கெட்டு போகாதவங்க. பிக் பாஸில் பிரதீப்பை பார்த்து நாங்கள் கெட்டு போயிடுவோமா சொல்லுங்கள். பிரதீப் எதுவுமே பண்ணலைங்க, பிரதீப் சூப்பர் கண்டென்ஷன், ஓகேவா? அவர் லெவலே வேற, அவர் வேற ரூட்டில் போயின்னு அவரை போயிட்டு இந்த 4-5 அதுங்களை என்ன சொல்கிறதுனே தெரில. யாரு அந்த ரெட் கையை வச்சு தூக்கி வச்சாளுங்க பாத்தீங்களா, அந்த லேடிஸ்ல டைட்டில் வின் பண்ணணும்ட்டு இவனுல அமுச்சு விட்டாங்க. சத்தியமா சொல்றேன், டைட்டில் வின் பண்ண போறது அவங்க யாருமே கிடையாது, பிரதீப் தான். பிரதீப் மறுபடியும் வருவாப்புல, உள்ளார இறங்குவாப்புல, வச்சு உங்களை எல்லாரையும் செய்வாப்புல, ஓகேவா? பிரதீப் நீங்க அப்படியே பேக் கேட்டு வழியா போயிடுங்க, ஏன்னா கேட்ட போற சரியா. அப்படி எப்படி அவர் சொல்ல, நான் சொல்லுங்க, அவ்வளோ ஒரு எலிமினேஷன்லயும் அவர் இல்லை, எதுலையுமே இல்லை. இந்த பொண்ணுங்கெல்லாம் தூக்கி அந்த ரெட் கார்டை காட்டினோடனே இவர் தூக்கி பின்னாடி போயிடுங்கன்னு சொன்னோடனே அவர் போயிடுவாரா? மறுபடியும் வரணும், அவரு பிரதீப் மறுபடியும் வரணும். அவர் வந்து லாமினேஷன் பண்ணாங்க பிள்ளை, எல்லாரையும் வச்சு செய்யணும். சத்தியமா இந்த கமலஹாசன் தேவையில்ல, எனக்கு இந்த கமலஹாசன் தேவையே கிடையாது. அவங்க அவரோட ஃபேமிலியில அவரோட இதுல வந்து அவர் வந்து கரெக்டா இருந்துட்டு மற்ற பிக் பாஸ்ல பத்தி பேசலாம். அவரோட பொண்ணு சுதீகாசன் விளம்பரத்துல அப்படிலாம் நடிக்குது, எல்லா படத்துலயும் வேறமே நடிக்குது. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆகாம இவர் பேசுறத பார்த்துட்டு எங்களுக்கு ஆயிடுமா சொல்லுங்க. நீங்களே சார், உங்களை நான் வந்து ஹேட் பண்றதுக்காக சொல்ல, நீங்க எடுத்து வச்ச அந்த பாயிண்ட் தவறானது. அடுத்தது வந்து நான் ஜோவிகா பத்தி சொல்றேன், பிக் பாஸ்ல சீசன் 7, ஓகேவா? இந்த ஜோவிகா இருக்காங்க, அவங்க வந்து படிப்பு எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து இப்போ இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பணக்காரங்க, என் பிரதீப் சொல்ற மாதிரி தான், அவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, அவங்க இப்படி இப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, ஓகேவா? இந்த பொண்ணுக்கு படிக்கணும்ட்டு அவசியமே கிடையாது, அது குழந்தை பொண்ணுலேருந்தே வீட்லேயே உட்காந்துன்னு நல்லா 3 வேலை சாப்பிட்டுன்னு போயின்னு உட்காந்துன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம். பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு படிப்பு தேவையில்ல, எனக்கு அது தேவையில்ல, இது தேவையில்ல, எனக்கு சுதந்திரம் தான் தேவைன்ட்டா, அது இந்த ஊர்ல இருக்க தேவையில்ல. ஆனால் கஷ்டப்படுற ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ரோ, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து டெய்லியும் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து பசங்களை தான் பார்ப்பாங்க, அந்த 10 ரூபா கிடைச்சா கூட பசங்களை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும்னு தான் பார்ப்பாங்க. பையன் வேற லெவல்ல வருவான், ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரோ ஏதோ ஒரு டாக்டராவோ ஏதாச்சும் வரணும்னுட்டு அவங்க படிக்கிறாங்க. அந்த படிப்பே கொச்ச பத்தி பேசுறா அப்படின்னும் போது அவளுக்கு அவ்வளவு ஓட்டு போயினுக்குது. என் தலைவன் பிரதீபிக்கு ஒண்ணுமே இல்லும் போது எனக்கு அவ கோபம் ஆகுது. அதுக்கப்புறம் 2வது இந்த ஐஷு நிக்சன், ஓகேவா? இவங்க 2 பேரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிக் பாஸ்ல குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை வந்து நீங்க கேட்க துப்பு கிடையாது. அடுத்தது வந்து நீங்க வந்து பிரதீப்பை கேக்குறீங்க, ஓகேவா? பிரதீப் என்ன பண்ணா உங்களுக்கு, பிரதீப் என்ன பண்ணா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐஷு நிக்சனு ரவீனா மணி இவங்க பண்ணாததை பிரதீப் என்ன பண்ணா சொல்லுங்க. ஐஷு நிக்சன் லவ் யூ, அந்த கண்ணாடி இந்த சைடு அந்த சைடு உட்காந்து லவ் யூ முத்தம் அதெல்லாம் பார்த்து நாங்க கெட்டு போவாத ஆளுங்க. இப்போ பிரதீப் பேசுறத பார்த்து நாங்க கெட்டு போயிட்டோமா? அதுக்கப்புறம்
ரவினா, ரவினாவை மணி தூக்கி இடுப்புலயே வச்சுக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் நாங்க பாத்து நாங்க நாலு நாலஞ்சு பொண்ணுகளை தூக்கி வச்சுக்கிறோமா? அப்படிலாம் நாங்க வைக்காத ஆளு. பிரதீப் சொன்னதை நாங்க கேட்டுக்குமா? அதெல்லாம் நீங்க இப்போ நோட்டீஸ் பண்ணல. அதுவும் வந்து பிக் பாஸ்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கொச்சமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க புதுசா இப்பதான் டிங்கிரிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பூர்ணிமாவோ விக்ரமோ, அவங்க டிங்கிரிங் பண்ணி அக் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு எங்களுக்கு, அதுவே நாங்க பார்த்து ஏத்துக்கணுக்கும் போது பிரதீப் வந்து அசிங்கமா, அவன் அசிங்கமா பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச பிரதீப் அசிங்கமா பேசவே இல்லை. ஏதோ சும்மா எனக்கு தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிற, யாருமே என்கிட்ட பேசல. நான் அப்படி இருக்கும்போது நான் வாங்கிட்டே போய் பேசும்போது ஏதாச்சும் ஒண்ணு பேசுவோம் தான். எதனா எனக்கு என்கிட்ட நீ வந்து பேசுறியா, நீ எது பேசு, நான் அதுக்கு நான் பேசுறேன். யாருமே என்கிட்ட பேசாத போது நான் போயிட்டு வாலண்டியா எதனா பேசினா அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? ஓகே ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரதீப் பிரதீப் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட், அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இல்லாத பர்சன், டைட்டில் வின் பண்ற பர்சன் அவர். அது அவர் வின் பண்ணும்னு தெரிஞ்சும் இந்த நாலு இந்த பத்து பதினஞ்சு தாயில் இருக்குது பத்தியா, இதுங்க பண்ற வேலை அந்த ரெட் கார்டு அந்த கையில ஒண்ணு கட்டி அந்த மாரி வந்து கையில கட்டிக்கினு போராட்டம் பண்றாங்க. ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு. பிரதீப் பொம்பளை விஷயத்துல இப்படி பண்றான் அப்படி பண்றான் இப்படி பண்றான்ட்டு அவ சத்தியமா சொல்றான். பிரதீப் வந்து பெண்களுக்கு உண்மையாதான் இருக்காரு. ஒரு பெண் வந்து இவர் பேசும்போது பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவர் அதோட விட்டுறாரு. உங்ககிட்ட பேசுவாரு, நீ வந்து பேசினா பேசுவாரு அவ்வளவுதான். அப்படின் போது அவருக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இப்படி பேசும்போது ஐசு பக்கத்துல உட்காந்து அப்படி இப்படி பேசினாரு. அப்படி பேசும்போது நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இப்ப வந்து பிடிக்கல ரெட் கார்டு கொடுத்துட்டு எல்லாமே நீங்களே தான் பிரதீப்பை வந்து கிரியேட் பண்ணீங்க. பிரதீப் ஒழுங்கா தான் இருந்தாரு, நீங்களே தான் கூட்டு வச்சு பேசுனீங்க. உங்களை பேச விடுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எல்லாமே நீங்க தான். அதை விட்டுட்டு பண்றதுக்கு முக்கியமா குற்றவாளி எல்லாமே அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற அந்த பிரதீப் ஓட் பண்ண எல்லாருமே வந்து பிரதீப்புக்கு வந்து எல்லாமே அவங்களே கூப்பிட்டு பிரதீப்பை வந்து இது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் சத்தியமா சொல்ற, பிரதீப் எதுவுமே பண்ணல. அவரு அவங்க கேட்டதுக்கு அவருக்கு கொஞ்சம் தனியா இருக்காரு ஆளு. ஆளு மனுஷன் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டுல வந்து நம்மளே வந்து சுத்தி நாலஞ்சு ஜனங்களை பாக்குறோம். பார்த்துட்டுனா எதனா இப்படி நான் இங்கிருந்து அங்க கோயம்பேடு போனோம் பஸ்ஸுக்கு நான் கேட்க மாட்டேன், ரூட் கேட்க மாட்டேன். கேட்டு நீ எங்கிருந்து வரீங்க அங்கிருந்து வரீங்களான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அந்த மாதிரி அவர் பேசும்போது உங்க மேல ஒரு இது இருக்கு, நீங்க யாருமே பேசல. அவர் அப்படிதான் பேசுவாரு, அவரோட ஹார்ட் அப்படி. ஓகேவா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே உங்களை எல்லாருமே நாமினேஷன் பண்ணுவேன், நீங்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் ரக்கட்டா வந்தார் உள்ளார. அப்படி வரும்போது நாங்க பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் செவன்ல இவர் தானே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆளுங்களா இந்த மாதிரி வரவே இல்லை. வரும்போதே சொல்லிட்டு வந்தார், நான் தான் வின் பண்ணுவேன், உங்களை யாருமே நான் வின் பண்ண விட மாட்டேன்னு ஒரு ரக்கட்டா வந்தாள் அவரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவரை வந்து எப்படி நீங்க விஷன் கொடுக்கலாம்? எனக்கு அது எனக்கு ரொம்ப அது எனக்கு பிக் பாஸ்ல வந்து கமல் சாரை தூக்கிட்டு சிம்பு வரணும், சிம்பு பிரதீப் வரணும், ரெண்டு பேர் இவனை தூக்கிட்டு அவன் வரணும், இவரை தூக்கிட்டு இவர் வரணும், பிரதீப் வரணும், கமலை தூக்கிட்டு சிம்பு வரணும்.